எனக்கு அன்பானவர்களே, 1 சாமுவேல் 28:8 வாசித்து பாருங்கள். அப்பொழுது சவுல் வேஷம் மாறி வேறே வஸ்திரம் தரித்து கொண்டு அவனும் அவனுடனே கூட 2 பேரும் ராத்திரியிலே அந்த ஸ்ரீனிடத்தில் போய் சேர்ந்தார்கள். அவளை அவன் நோக்கி, நீ அஞ்சனம் பார்த்து எனக்கு குறி சொல்லி, நான் உன்னிடத்தில் சொல்லுகிறவனை எழும்பி வரச் செய் என்றான். சவுல் இஸ்ரவேலில் முதல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவன். 28:1-2 வாசித்தா, தேசத்தில் அஞ்சனம் பார்க்குறவங்களையும் குறி கேட்கிறவர்களையும் தேசத்தில் இராதபடி முற்றிலும் அகற்றி போட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. வெளியரங்கமாக என்ன, யாரும் அஞ்சனம் பார்க்கக்கூடாது. வெளியரங்கமாக என்ன, எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி என்ன, யாரும் குறி கேட்கக்கூடாது. தேவனுக்கு இது பிரியமில்லாத காரியம்னு அகற்றி போட்டான். ஆனால் இவனும் வேஷம் மாறி அஞ்சனம் பார்க்கிற இடத்துல, குறி கேட்கிற இடத்துல, செத்தவளிடத்துல ஒரு சாமுவேலின் ஆவியை எழும்பி வர பண்ணுன்னு சொல்லி வேஷம் மாறி போய் நின்றான். வெளியே பார்த்தா ராஜா, வெளியே அபிஷேகம் பண்ணப்பட்டவன், வெளியே நீ தேசத்தில் ஒன்றும் தீட்டானது இருக்கக்கூடாதுன்ற பேச்சு பேசுறது ஒன்று, ஆனால் அவன் செய்கிறது வேஷம் மாறி போய் கேட்டான். சாமுவேலின் ஆவி எழும்பி வர பண்ணினான். வேஷம் பாருங்க, வெளியே ராஜாவா அபிஷேகம் பண்ணப்பட்டவனா இருந்துட்டு உள்ள இப்படி குறி கேட்க, ஏன் கர்த்தரவனை ஊரிமையினாவது சொப்பனங்களினாவது தேவன் பேசல? முதல்ல ஆண்டவர் பேசிட்டு இருந்தார், இப்ப பேசல. கர்த்தருக்கு பிரியம் இல்லாம நடந்தபோது எப்படி ஆண்டவர் பேசுவார்? கீழ்ப்படியில துணிகரம் கொண்டான், பொல்லாத ஆவி வந்தது, வேற வழியே இல்லை, வேஷம் மாறினான். இந்த உலக வேஷம் நம்ம ஆட்கொள்ளுதா? இன்னைக்கே மனம் திரும்புவோம், மாற ஒப்பு கொடுப்போம். அவன் வேஷம் முடிவில் பாருங்க, மரணம், தற்கொலை. இன்னைக்கே மன்னிங்க ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுங்கள். அப்படிப்பட்டவர்கிட்ட விலகுங்க. தகப்பனே, எங்கள் ஜீவியத்தில் உலக வேஷத்தை தரித்து கொண்டிருப்போமானா? ஆண்டவரே, தேவ பக்தியின் வேஷத்தை தரிச்சிட்டு அதன் பலனை மறுதளிக்கிறாரா? இருக்கக்கூடாது ஆண்டவரே. எங்களை மன்னியும், மாற ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்லருமை பிதாவே. ஆமென், ஆமென்.